வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் புதுக்கோட்டையில் பதினொன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய விலை பணியாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் புதுக்கோட்டை மண்டல இணை இயக்குநர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் கணேசன் தலைமை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் நியாய விலை பணியாளர்களுக்கு மாதம் முதல் தேதியில் ஊதியம் வழங்க வேண்டும் கொரோனா பெரும் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த பணியாளர்களுக்கு இழப்பீட்டு தொகையாக ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் வழங்க வேண்டும் கூட்டுறவுத்துறை நியாய விலை கடை காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட பதினொன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் கருப்பையா சிங்காரவேலு ஆதிசங்கர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நன்றி